விருச்சிகம். விருச்சிகத்தை பற்றி நம்ம அதிகம் பேச தேவையில்லை. கடந்த காலகட்டங்களில் நம்ம விருச்சிக ராசியை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கிறோம். அதிகமாக ராசிபலனை நான் வந்து ராசிபலன் சொல்கிறதற்கும் ராசிபலன் எழுதுவதற்கும் நான் வந்து அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டதும் அதை வந்து அக்கறையோடு சொன்னதும் வந்து விருச்சிக ராசிக்காரங்க தான். இனிமேல் அந்த விஷயம் எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் போகிறது. ஏழரைச்சனை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டம், கொடுமையான காலகட்டத்துடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டீங்க. போகிற நேரத்தில் வந்து சனி வந்து எந்த கெடுதலையும் பண்ணிட்டு போவார், பண்ணிட்டு போக மாட்டார். அதே நேரத்தில் போகும்போது கொடுத்துட்டு போவார் அப்படியும் வேண்டாம். ஒரு ரவுடி பையன் நம்மளை வந்து அடிச்சிட்டான், அடித்தவன் வந்து திருப்பி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே கிடையாது, கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏ அடித்தது அடிச்சுட்டு நீ முதல் என்னை விட்டு போப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அடுத்த வருடம் நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் இந்த வருஷமே வளர்ந்துடும். இன்னும் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு விருச்சிக ராசிக்காரங்க அவ்வளோ பெருமையாக நல்லா இருக்க போகிறீங்க. இப்போ கடந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் நடந்த இதையே சொல்லால் திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்கிறது அர்த்தமே இல்லை. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற ஆண்டாக இந்த பிறக்க இருக்கின்ற 2019 புதிய தமிழ் புத்தாண்டு இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு அவரவர்கள் வயதிற்கேற்ற மாதிரி ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களாக ஒரு 6 மாதங்கள்னு கூட சொல்லுவேன், அல்லது இந்த ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதம் பிறந்ததுலேருந்தே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சின்ன விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. 90% விருச்சிக ராசிக்காரர்கள் நெகட்டிவ்லேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 10% தான் அனுஷத்தில் ஒரு சில பேர், கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு பாதி பேர், இந்த இவங்க மட்டும்தான் வந்து இன்னும் அந்த நெகட்டிவ்லேருந்து வெளியே வராமல் ஏற்கனவே நடந்த செயல்களுடைய தாக்கங்கள் இன்னும் குறையாமல் இருக்கிறீர்கள். அவர்கள் கூட இந்த 10% கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள் கூட பாசிட்டிவான உலகத்திற்கு உள்ளே நுழையிறதுக்கான ஆரம்ப படிகளை தரக்கூடிய ஒரு புது தமிழ் புத்தாண்டாக இந்த விகாரி தமிழ் வருஷம் இருக்கும். ஆகவே எந்த ஒரு நிலைமையிலும் எப்படி பார்த்தாலும் இந்த வருடம் ஆரம்பித்த சில மாதங்கள்லேயே விருச்சிக ராசிக்காரர்கள், குறிப்பாக வந்து இப்போ ஏப்ரல் மாதம்னா இன்னும் ஒரு 4 மாதம், ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகே அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மிக மிக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருடம் இருக்கிறது. எந்த ஒரு தொழிலையும் இதுவரைக்கும் நான் விருச்சிக ராசிக்காரர்களை வந்து அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, இதில் கவனமாக இருங்க, அதில் கவனமாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த அத்தனை கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறதையும் முற்றிலும் விளக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம். இந்த வருடத்திலிருந்து இன்னும் குறிப்பாக என்ன 4-5 மாதத்திலிருந்து எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம், ரிஸ்க் எடுத்து செய்யலாம். பரம்பொருளின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு உங்களுடைய முயற்சியை மட்டுமே நம்பி நிச்சயமாக நீங்கள் செய்யும் அத்தனையும் இனிமேல் நன்றாக இருக்கப் போகிறது. இதுவரைக்கும் மன அழுத்தத்தில் இருந்தவங்க அத்தனை பேருமே விலகி அந்த மன அழுத்தத்திலிருந்து விலகி நார்மலான ஒரு பாதைக்கு வரப்போகிறீங்க. அதாவது கார் வேகமாக போய்கிட்டு இருக்கிற காரு திடீர்னு சேரும் சகதிகளை, ரோடு நல்லா இல்லாமல் சேரும் சகதிகளில் போய் வந்து மாட்டிக்கிட்டு இருந்த நிலைமையில் மறுபடியும் நல்ல சாலைக்கு அந்த கார் வரப்போகிறது. ஆகவே ஒரு மற்றவர்களைப் போல ஒரு நார்மலான ஒரு பாதைக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் வரப்போகிறீர்கள். அனைத்தையும் செய்யலாம், எதிலும் ரிஸ்க் எடுத்து செய்யலாம். ஒரு முழு முயற்சியோடு நீங்கள் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இனிமேல் நல்லா இருக்க போது. வேலையில் இருந்த மன அழுத்தங்கள் நீங்க போகின்றன, சொந்த வாழ்க்கையில் இருந்த மன அழுத்தங்கள் நீங்க போகின்றன, குடும்பத்திலிருந்த பிரிவினை சச்சரவுகள், கணவன் மனைவி பிரிவு, கணவன் மனைவி பிரச்சனைகள், வழக்கு வம்பு, அத்தனை சாதகமற்ற விஷயங்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு சாதகமாக முடிய போகிறது. இதில் யார் விருச்சிக ராசிக்காரரோ அந்த விருச்சிக ராசிக்காரர் ஒரு குடும்பத்தில் 2 விருச்சிகம் இருந்தால் வேதனைகள் அதிகமாக இருந்தன, அந்த வேதனைகள் எல்லாம் தீரப்போகின்ற தீர்ந்து இருக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். சுருக்கமாக இந்த இனிமே ஒரு கடந்த சில வருடங்களாக 3-4 வருடங்களாக குறிப்பாக ஒரு 5 வருடங்களாக நீங்கள் பட்டுக்கொண்டிருந்த அத்தனை அவஸ்தையும் இனிமேல் இருக்காது. இந்த அவஸ்தைகளெல்லாம் தீர்ந்தது. இனிமேல் ஒரு 30 வருஷத்துக்கு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம், அந்த காலகட்டத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாக விகாரி தமிழ் புத்தாண்டு இருக்கும். எதிலும் விருச்சிகம் சாதிக்கும் ஜெயிக்கும் வருடமாக இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு இருக்கும்.